குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்காக புதுதில்லி வந்துள்ள எகிப்து அதிபர் அப்தெல் ஃபத்தா எல் சிசிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் எகிப்து அதிபரை வரவேற்றனர். पहले मिलते हुए प्रधानमंत्री नरेंद्र मोदी से, तो जो 75 वर्ष है कूटनीतिक दोनों देशों के बीच अगर हम संबंधों का जिक्र அவரது வரலாற்று சிறப்புமிக்க வருகையால் இந்தியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் இந்தியாவின் குடியரசு தின விழாவில் வெளிநாட்டு தலைவர்கள் பங்கேற்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக எகிப்து அதிபர் அப்தெல் ஃபத்தா கலந்து கொள்கிறார். எகிப்து அதிபருக்கு இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் அரசுமுறை வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் மாளிகை வந்த அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வரவேற்றனர். எகிப்து அதிபர் இருதரப்பு உறவு, பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து முக்கிய பேச்சு நடத்துகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையும் அவர் சந்தித்து பேசுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளது. எகிப்து அதிபர் ஒருவர் இந்திய குடியரசு தின விழாவில் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்வது இதுவே முதன்முறையாகும்.